குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்னென்னா, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்மகிட்ட நேற்று இருந்த பழைய சோத்தில் ஒரு பெரிய ரெஸ் அருமையான ஒரு மதிய சாப்பாடு நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகக்கூடியது. நம்ம லெமன் ரைஸு, தயிர் சாதம், புளி சாதம் இதெல்லாம் செய்யக்கூடிய அதே டைமிங் தான். இது இன்னும் ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு, ரொம்ப சிம்பிளான சாப்பாடு. முடிஞ்சளவு சாப்பாட்டை வீணாக்கிறாமல், வேஸ்ட் பண்ணிடாமல் சாப்பாடு எப்படி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம என்னென்ன பொருள்னு வீடியோவுக்கு போய் நம்ம வாங்க போய் பார்க்கலாம். பொருள் வந்து சில்லி பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ஒயிஸ்டர் சாஸ், 2 முட்டை, கோழி அவிச்சு, கோழியை கொஞ்சம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், கோழி அவிச்ச தண்ணி, 4 பல் பூண்டு, கொஞ்சோன்னு உப்பு, கொஞ்சோன்னு பிரே ரைஸ் தூள், இவ்வளோ தான்மா பொருள். அப்புறம் வெஜ்ஜு வந்து என்னோடய எண்ணெய் இருக்கிறதா கோபிஸு, பச்சை மிளகா, பீன்ஸு, வெங்காயம், இவ்வளோ வெஜ்ஜு தான் என்னோட இருக்குது. நீங்கள் கேரட்டு, காலிஃப்ளவர், இந்த மிக்ஸு வெஜ்ஜு ஒன்று இருக்கும், அது இருந்தால் போட்டுக்கிறங்க. அது போட்டிங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை, அது அதுவே போதும். அதுவும் ப்ரே ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும்மா. இவ்வளோ தாம்மா என்னோட இருந்த வெஜ்ஜு. அப்புறம் எண்ணெயை ஊற்றி பூண்டை முதல்ல போட்டு வதக்குங்க. பூண்டை வதக்கிட்டு கோழியை போடுங்கம்மா. கோழி ஏற்கனவே அவிச்ச கோழி தான், அதனால் நம்மளுக்கு ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. நம்ம தண்ணிக்காண்டி அவிச்சிருக்கிறோம். மஞ்சத்தூள் மட்டும் போட்டு திரட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் மஞ்சத்தூள் விரும்பலைன்னா நீங்கள் அதை தவிர்த்துக்கிறங்க. அப்புறம் சோற்றை வந்து நான் வந்து 1 ஹவர் ஐஸ் பெட்டில் வச்சுருக்கிறேன். இது பழைய சோறு தான், நேற்றுள்ள சோறு தாம்மா. கோழி வந்து கொஞ்சம் லைட்டாக வரட்டும். அப்புறம் மற்ற பொருள்லாம் நீங்கள் எல்லாத்தையும் போடுங்கம்மா. சில்லி பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, மிளகா சில்லி பேஸ்ட்டு எப்படி செய்கிறதுண்டா, மிளகாயை வந்து ஊற வச்சுக்கிறோங்க. பட்டை மிளகாயை விதையை எடுத்துகிட்டு ஊற கூட வைக்கலாம், உங்களுக்கு டைமிங் இருந்தால். ரெண்டா சும்மாவே காம்பை அஞ்சிட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு கொஞ்சமாக உப்புக்கல்லை போட்டு நல்லா பிளெண்டர் பண்ணி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வாரம் வரைக்கும் கெட்டே போகாது. ப்ரிசரில் வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். நான் சும்மா ஐஸ் பெட்டில் தான் வைப்பேன், ஜில்லரில் தான் வைப்பேன், அது அப்படியே இருக்கும். உங்களுக்கு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு, கெட்டு போயிருந்து பயந்தீங்கன்னா கொஞ்சமாக வினிகரை ஊற்றி வச்சுருங்க. நீங்கள் வந்து என்ன செஞ்சாலும் அதை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கறலாம், நல்லாயிருக்கும். என்னென்ன ஃப்ரை பண்ணுறோமோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கறலாம். சில்லி பேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நூடுல்ஸ் பரட்டுறீங்களா, எது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை போடலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் மட்டும் லைட்டாக வதக்குங்க. ரொம்பலாம் வேக வேண்டியதில்லை, இது எல்லாமே சேலட்டு தான். கோபிஸு, பீன்ஸு அதையும் போட்டு வதக்குங்கம்மா. லைட்டாக வதங்கிட்டு இருக்கலையே, நீங்கள் வந்து முட்டையை வந்து இதிலே கொத்தி ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், முட்டையை வந்து இதிலேயே வந்து கொஞ்ச நேரம், 1 நிமிஷம் நல்லா வெஜ்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கினதோட முட்டையை அதில் கொத்தி ஊற்றிடுங்க. உப்பை போட்டுட்டு கிண்டி விட்டு முட்டையை கொத்தி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் சோற்றை போடுங்கம்மா. சரியா, நான் வந்து பொறிக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சேன். அப்புறம் பிள்ளைகிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க இல்லை எங்களுக்கு அதுக்குள்ளே போட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அதோட மறுபடியும் என்ன சொன்னேன், இன்னொரு கடையை வச்சு அதை பொறித்து வரட்டி மாதிரி செஞ்சு அப்புறம் அதில் கொட்டி விட்டோம்மா. நான் வந்து பிரே ரைஸ் தூள் போடுறதுனால உப்பை குறைச்சி போடுறோம்மா. பட் அது இல்லைன்னா நீங்கள் உப்பை வந்து உங்கள் சோத்துக்கும் வெஜ்ஜுக்கும் தக்கனை போட்டுக்கிறோங்க. இப்போ கோழியை வச்ச தண்ணி, இது மொத்தம் நான் வந்து 50 மில்லி தண்ணி வச்சுருந்தேன், கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்ச நேரம் போடுங்க, ஏன்னா சோத்தில் போட்டிங்கன்னா துரு துருண்டு போயிடும். அந்த வெஜ்ஜிலே போடுங்க. இந்த தண்ணியை நல்லா அந்த வெஜ்ஜியெல்லாம் நல்லா உறிஞ்சின பிறகு அதுக்கப்புறம் இந்த கட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும், முட்டையை உடச்சி ஊற்றி தண்ணியெல்லாம் வத்தின பிறகு திரட்டிடணும். அப்புறம் தான் சோறு போடணும். சரியா, முட்டையை தனியாக பொறுத்து சாப்பிட்றதா நீங்கள் அதை போட வேண்டியதில்லை, இதாம்மா முறை. அப்புறம் சோற்றை போடுங்க. சோறு ஐஸில் இருந்தால் ரொம்ப நல்லது. ஃப்ரை ரைஸ்க்கு எப்போவுமே சோற்றை வந்து சுழச்சுட்டு போட்டிங்கன்னா நான் ரொம்ப நஞ்சுவேன். நம்ம வந்து பிரிசர் உங்களுக்கு 1 ஹவர் 2 ஹவர் நீங்கள் வச்சு எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் ஏற்கனவே நாசி பொரியும் கம்பங்கிற ஒரு இது போட்டிருக்கிறேன். வில்லேஜ் இங்கே உள்ள வில்லேஜோட ப்ரே ரைஸ் ஒன்று போட்டிருக்கிறேன், அந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இப்போ வந்து ஒயிஸ்டர் சாஸு, சோயா சாஸு எல்லாம் போட்டாச்சு. ப்ரே ரைஸ் தூள் ஒன்று இருக்குது கோழி பறக்கிறது, இது இல்லைங்களும் பரவாயில்ல. நம்ம வந்து கோழியை ஊசி தண்ணி போட்டிருக்குறோம், டேஸ்ட் அதுவே நல்லா கொடுக்கும். அதுக்கு மேலே எதுவுமே இல்லையே, கொஞ்சம் 1 பிஞ்ச் அஜின முட்டை போடுங்க, 1/2 ஸ்பூனு அஜின முட்டை போடுங்கம்மா, அதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த தூள்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஜின முட்டை மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். அப்புறம் நல்லா அடுப்பை நல்லா ஏற்றி விடுங்கம்மா, நல்லா புகை வரணும். கொஞ்சம் புகை வந்து எடுத்திங்கன்னா அந்த ப்ரே ரைஸ் நல்லா கடையில் மாதிரி இருக்கும். நான் வந்து அந்தளவுக்கு ஏற்றி விடலை, எனக்கு வந்து புகை ஒத்துக்கிறது. அதனால் நீங்கள் நல்லா புகையை வந்து நல்லா ஏற்றி விடுங்க.
நல்லா அடுப்பில் வந்து நல்லா அந்த அடுப்பு சட்டிட போக நல்லா வரணும். வந்து ஒரு புரட்டு புரட்டு அள்ளிட்டேன்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போவே எல்லாம் ரெடியாகிருச்சுமா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொண்டே வச்சு முட்டையை பொறித்து சாப்பிட வேண்டியது. இதுக்கு நீங்கள் சேலட்டை வேண்டாம், தக்காளி வெட்டி வச்சுக்கரலாம், வெள்ளரிக்காய் இருந்தால் வெட்டி வச்சுக்கரலாம், சேலட்டு கீரைகள் இருந்தால் வச்சுக்கரலாம், சரியா? ஒன்றுமே இல்லையா, இப்படியே வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். முட்டையை பொறிச்சு வச்சு, முட்டையை வந்து நம்ம பொறிக்கலான் இருந்தோம், அப்புறம் கடைசியில் பொறிக்கலை, அதை வந்து வரட்டியாச்சு. வரட்டி மறுபடியும் போட்டு கிண்டியாச்சு. ஏன்னா இப்போ போட்டிங்கன்னா நம்ம துருன்னு போகிறோம், இப்போ போடக்கூடாது. அதாவது மீன் கூரையும் பீகன் கூரையுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ போடணும், சோத்துக்கு மட்டும் நம்ம வந்து முதல்ல போட்டுறணும், இல்லைன்னா கடைசியாக வரட்டி அதில் போடணும். இப்போ என் வீட்டுக்காரங்க வந்தாங்க, வரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, இப்போ அதில் கொட்டி விரட்டி விட்டு சாப்பிட வேண்டியது. நம்ம நான் வெள்ளரிக்காய் மட்டும்தான் சேலட்டு செஞ்சேன், வேறு எதுவுமே நான் செய்யலை. ஓகே மேம், நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது ஒரு மத்தியான வெள்ள சாப்பாட்டை நீங்கள் வச்சுக்கிறோங்க, தயிர் சாதம் லெமன் ரைஸ் மாதிரி. இதுவும் ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு, கொஞ்ச நேரத்தில் ரெடியாக வர்றது தான். சாப்பாட்டை வீணாக்கிறாமல் சாப்பிட்றங்கம்மா. இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்காய் போகிற வச்சு. Subscribe, JJ Max Kitchen. Bye, see you.